நம்முடைய தர்மம் சனாதன தர்மம். இந்த சனாதன தர்மம் அநாதியான தர்மம். சக யஜ்ஞாக பிரஜாக சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோ ஸ்திஷ்டகா மதுக் தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்துவஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேய பரம் அவாப்ஸ்யத ஸ்ரேய பரம் அவாப்ஸ்யத ஸ்ரேயஸை அடையணும்னு சொல்றேன். ஸ்ரேயஸை எப்படி அடைய முடியும்? தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் மனுஷர்களுக்கும் சரியானபடியான ஒரு கொடுக்கல் வாங்கலான சம்பந்தம் சரியா இருக்கும். எப்படி அந்த சம்பந்தம் சரியா இருக்க முடியும் அப்படின்னா, அனுஷ்டானத்தின் மூலமாக தேவதைகளுக்கும் மனுஷர்களுக்கும் இருக்க வேண்டிய சம்பந்தம் சரியா இருக்க முடியும், திருப்தியாக இருக்க முடியும். எதை பண்ணினா தேவதைகள் திருப்தியாகும். அவாவ செய்ய வேண்டிய நித்திய கர்மானுஷ்டானங்களையும் நைமித்திக கர்மானுஷ்டானங்களையும் மந்திரபூர்வகமாக விதிவத்தாக ஆச்சார அனுஷ்டானத்தோட நியமங்களோட ஆத்ம குணங்களோட அந்த கர்மானுஷ்டானங்களை செய்யும் பொழுது அந்த தேவதைகளுடைய பிரீத்தியை சம்பாதிச்சு அந்த தேவதைகளுடைய பிரீத்தியின் காரணமாக மனுஷ ஜீவிதத்தில் நமக்கு வேண்டிய சௌக்கியங்கள் தனிப்பட்ட மனுஷாளுக்கும் சரி சமாஜத்துக்கும் சரி வேண்டிய சௌக்கியங்களை நாம அடைய முடியும். அந்த சௌக்கியம் பலவிதமான சௌக்கியம், பசியே போக்கணும் அது ஒரு சௌக்கியம், தாகம் இல்லாம இருக்கணும் அது ஒரு சௌக்கியம், சுபிக்ஷமாக இருக்கணும், அஷ்ட ஐஸ்வர்யங்களோட இருக்கணும், இதெல்லாம் வந்து பலவிதமான சௌக்கியங்கள். அந்த சௌக்கியங்களோட பலவிதமான சௌக்கியங்களோட வாழறதுக்கு அந்த வேதம் நமக்கு வழி சொல்லித்தருது. அந்த வேதத்தினுடைய வழியில நாம நடக்கிறதன் மூலமாக அந்த சௌக்கியத்தை நாம அடையலாம். அந்த வேதம்ங்கிறதுக்கு நல்ல விஷயத்தை சொல்றதுக்கான சாமர்த்தியம் அதாவது சக்தி இருக்கு. ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெயராஜ.